வணக்கம் நண்பர்களே, நான் பிஜோன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டியூட்டோரியல் என்ன அப்படின்னு சொன்னால், பிளைண்ட் அக்சஸபிலிட்டி கீபோர்டு அப்படின்ற டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பிளைண்ட் அக்சஸபிலிட்டி கீபோர்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மொபைல் ஃபோனில் பொதுவாகவே நம்ம எத்தனையோ கீபோர்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஜிபோர்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், சாம்சங் கீபோர்டு டிஃபால்ட்டாக இருக்கும் சில பேரோட இதில், சாம்சங் லெனோவா வச்சுருந்திங்கன்னா அதுக்கு தனியாக இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனி கீபோர்ட்ஸ் நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம இருக்கோம். ஆனால் இந்த பிளைண்ட் அக்சஸபிலிட்டி கீபோர்டு அப்படின்ற என்னென்னா, நம்ம விஷுவலி இம்பேக்ட் பர்சன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கான்டாக்டை ஈஸியாக சர்ச் பண்ண முடியும், கட் காப்பி பேஸ்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரியே கண்ட்ரோல் ஆல்ட்டு எல்லாமே இருக்கும் இதில். இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆரோ கீஸும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எடிட் பாக்ஸில் ஒரு திங்ஸ் இருக்குன்னு நம்ம அப்படியே அதை அந்த கீஸை வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த டியூட்டோரியலுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த அப்ளிகேஷன் பெய்டு அப்ளிகேஷன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் பிளைண்ட் அக்சஸபிலிட்டி கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வரும். அதோடைய ரேட் அதிலே போட்டிருப்பாங்க, 100 ரூபா. அந்த கேஷை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம், வாங்க. பிளைண்ட் அக்சஸபிலிட்டி கீபோர்டு உள்ள போயிட்டோம். முதல்ல நீங்கள் வந்து இந்த பிளைண்ட் அக்சஸபிலிட்டி கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பிளைண்ட் அக்சஸபிலிட்டி கீபோர்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால், முதல்ல அது கேட்கணும், டூ யூ வாண்ட் டு எனேபிள் திஸ் கீபோர்டு, எஸ் ஆர் எனேபிள் பட்டன் ஆர் கேன்சல் பட்டன் சொல்லும். அப்போ எனேபிள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்கள் மொபைலில் இருக்க மற்ற கீபோர்டு எல்லாமே காட்டும். அதில் பிளைண்ட் அக்சஸபிலிட்டி கீபோர்டும் சேர்ந்து வரும். அது வந்து நாட் டிக்னு இருக்கும், அதை டிக் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே இது வெளியே வந்துடுங்க. வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து அந்த பிளைண்ட் அக்சஸபிலிட்டி உள்ள போனீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். ஸோ இப்போ அந்த செட்டிங்ஸில் தான் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது முதல்ல பாருங்கள், செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுது. நம்ம இப்போ செட்டிங்ஸ் உள்ள தான் இருக்கிறோம். அதோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த மெனு தான் சொல்லுது செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், மோர் ஆப்ஷன்ஸ் பட்டன். இது நமக்கு வந்து அந்த அளவுக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பார்ப்போம், வெர்ஷன் 4.0.13. இது வெர்ஷன் சொல்லுது 4.13. கான்டாக்ட், சென்ட் ஃபீட்பேக் டு டெவலப்பர், போஸ்ட் டு ஃபோரம், குவெஸ்சன், ரிக்வெஸ்ட் மெசேஜ். இந்த மூணுமே நமக்கு தேவையில்லை. அதாவது கான்டாக்ட், போஸ்ட் டு ஃபோரம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. Open website with forum and FAQ. அதாவது இதுவும் தேவையில்லை, ஓப்பன் ஃபோரம் வித் வெப்சைட் இதுவும் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. Layout. இங்கே தான் நம்ம வந்து மெயினாக பண்ணோம். Layout. Layoutனா கீபோர்ட் லேஅவுட். Choose keyboard layout. இப்போ இதே சொல்லுது சூஸ் கீபோர்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லுது. இதுக்குள்ளே தான் நம்ம போய் நம்மளோட கீபோர்டை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஐஎன் பிசி வச்சுருக்கேன், இங்கிலீஷ் யூகே பிசி வச்சுருக்கிறேன். இந்த கீபோர்டு லேஅவுட் இதுக்குள்ளே தான் போகிறேன். இப்போ டபுள் டேப் பண்ணி இந்த கீபோர்ட் லேஅவுட் உள்ள ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இதில் நீங்கள் முதல் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா உள்ள எதுவுமே காட்டாது. ஏன்னா நீங்கள் எந்த கீபோர்டுமே இது பண்ணலை. நான் வந்து இதில் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருந்தேன். இதில் வந்து இந்த கீபோர்டெல்லாம் சொல்லுது பாருங்கள், என்னென்ன கீபோர்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. Choose keyboard. Selected keyboards. US_PC in list 3 items. USPC இது நான் வச்சிருக்கிறேன், அது சொல்லுது. In_Tamil_PC. IN_Tamil_PC இது சொல்லுது. ஸோ இந்த ரெண்டுமே நான் வச்சிருக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து இது இங்கே சொல்லிட்டு இருக்குது. இப்போ இது என்னன்னா, இப்போ நீங்கள் இது உள்ளே போயிட்டு டிஃபால்ட்டாகவே நீங்கள் இது உள்ளே போனீங்கன்னா அதுவே காட்டும், செலக்ட் யுவர் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ அதில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஎஸ்பிசி செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா அதான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவனும் நிறைய இருக்குது, யூஎஸ்பிசி ப்ளஸ் இருக்குது, யூஎஸ் குவர்டி இருக்குது, யூகேபிசி யூகேபிசி ப்ளஸ் அப்படி நிறைய இருக்குது. ஸோ நமக்கு வந்து நான் வந்து யூஎஸ்பிசி வச்சுருக்கிறேன்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஐஎன் தமிழ் பிசி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஐஎன் தமிழ் பிசி ப்ளஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஐஎன் தமிழ் இந்த பிசி ப்ளஸில் என்ன பிரச்சனைனா, இந்த கீபோர்டோட நம்பர் பேட் இருக்கு இல்லையா, அதுவும் சைடில் வரும். அதாவது இந்த ஏஎஸ்டிஎஃப் இருக்கு இல்லையா, அதே வந்து அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பேடும் சேர்ந்து வர்ற மாதிரி வருது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இது. ஸோ அதனால் தான் பிசி எடுத்துக்கிட்டேன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தான் நான் பிசி எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ பாருங்கள், நம்ம இப்போது இந்த ஆட் கீபோர்டில் போகிறோம். இப்போ முதல்ல நீங்கள் வந்து யூஎஸ்பிசி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து இப்போ உங்களுக்கு தமிழ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எதில் போகணும்னா ஆட் கீபோர்டு அப்படின்னு இருக்குங்க பாருங்கள். இந்த ஆட் கீபோர்டுன்னு இருக்குது. இதுக்குள்ளே இப்போ போனீங்கன்னா இந்த ஆட் கீபோர்டை நான் டபுள் டேப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம போகிறோம், என்னாவதுன்னு பாருங்கள். செலக்ட் கீபோர்டு. இப்போ செலக்ட் கீபோர்டு அப்படின்ட்டு அதுவே சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னா ரஷ்யன் குவாட்டி பிளஸ் இருக்குது. ஸோ இதுல இருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போக போக ஒவ்வொரு கீபோர்டா வரும். பாருங்க, ஆர் அண்டர்ஸ்கோர் குவாட்டி, டபுள் டாப் டு ஆக்டிவேட். ஆர் அண்டர்ஸ்கோர் குவாட்டி அப்படின்னா ரஷ்யன் அண்டர்ஸ்கோர் குவாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆர் அப்படின்னா ரஷ்யன், யூகேனா யுனைடெட் கிங்டம், அதாவது யூகே யூஎஸ் இந்த ரெண்டுமே இங்கிலீஷோடைய கீபோர்டு தான். ஸோ அதனால் யூஎஸ் யூஎஸில் ஏதாவது ஒரு யூஎஸ் பிசி ஆர் யூகே பிசி இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்க. அது இதை சூஸ் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிடுறேன் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ரெண்டாவது ஆட் கீபோர்டில் வந்துட்டு இப்போ இங்கே வந்து இப்படி வந்து ஐஎன், ஐஎன்னா இந்தியன் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஐஎன் ஹிந்தி பிசி, ஐஎன் ஹிந்தி பிசி ப்ளஸ் அப்படின்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஐஎன் தமிழ் பிசி, ஐஎன் தமிழ் பிசி ப்ளஸ் அப்படி வந்துட்டுருக்கோம். அதில் வந்து ஐஎன் தமிழ் பிசி அப்படின்ற இதை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டும் வந்துடும். இப்போ இப்படி தான் நம்ம கீபோர்டு ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம கீபோர்டு ஆட் பண்ணிட்டோம், பேக் கொடுத்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கீபோர்டு லேஅவுட்டில் என்னென்ன கீபோர்டு இருக்குன்னு சொல்லும். முதல்ல சொல்லிச்சு இல்லையா, இங்கே choose more options, advanced key, not check different key, selected keyboards, selected keyboard அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா us underscore pc in list 3 items us underscore pc அப்படின்னு இருக்கு. இப்போது இங்கே பாருங்கள், இது உள்ளே போகிறேன். இப்போ இந்த யூஎஸ் அண்டர்ஸ்கோர் பிசி இதுக்குள்ளே போயிட்டேன். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து பாருங்கள், இதில் ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள், சூஸ் ஆக்ஷன், சூஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் இன் லிஸ்ட் 2 ஐட்டம்ஸ். ரிமூவ்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த கீபோர்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். மூவ் டவுன், மூவ் டவுன் அப்படின்னா இப்போ நம்ம காண்டாக்ட் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ரெண்டு கீபோர்டு இருக்கு இல்லையா, தமிழ் ஐஎன் பிசி, யூஎஸ் பிசி, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா. இப்போது காண்டாக்ட் ஓப்பன் பண்ணாலோ அல்லது வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டுக்கு நம்ம டைப் பண்ணுறது ஓப்பன் பண்ணாலோ, இப்போது முதல்ல வந்து இந்த யூஎஸ்பிசி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து இதான் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த கீபோர்டு வேண்டாம், இப்போ நான் ரெண்டாவது சூஸ் பண்ண, இப்போ தமிழ் ஐஎன் பிசி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த மூவ் டவுன் பட்டன் இதை நான் ப்ரெஸ் இதை நான் டபுள் டேப் பண்ண அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணாலும் முதல்ல தமிழ் கீபோர்டு தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமேல் தான் நீங்கள் வந்து அந்த ஸ்விட்ச் இன் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் வரும். நான் அதில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு. ஆனால் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இதை மூவ் டவுன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், ரிமூவ், ரிமூவ் இருக்குது, மூவ் டவுன், மூவ் டவுனு. இப்போ பாருங்கள் டு ஆக்டிவேட், இந்த மூவ் டவுனை இப்போ டபுள் டேப் பண்ணுறேன். இப்போ டபுள் டேப் பண்ணியாச்சு. சூஸ் கீபோர்ட், ஆட் கீபோர்ட் இன் அஸ் அண்டர்ஸ்கோர் பி இன் அண்டர்ஸ்கோர் தமிழ் அண்டர்ஸ்கோர் பிசி. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கீபோர்டு வந்து பின்னாடி போச்சு, ஐஎன் தமிழ் பிசி இது வந்து முன்னாடி வந்துருச்சு. ஏன்னா இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே நம்ம மூவ் டவுன் கொடுத்தோடனே பின்னாடி இருந்த முன்னாடி வந்துருச்சு. அதாவது ஐஎன் தமிழ் இப்போ வந்து முதல் கீபோர்டாக வந்துருச்சு, யூஎஸ் பிசி இப்போ வந்து ரெண்டாவது கீபோர்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து தேவை ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷ் தான் ஓப்பன் பண்ணணும் இல்லையா. அப்போ வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், அதே இதில் வந்து இப்போ அந்த செகண்டாக இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், in underscore tamil underscore pc in list 3 items
அதாவது ஐஎன் தமிழ் பிசி தான் ஃபஸ்ட் இருக்குது. அடுத்து பாருங்க, யூஎஸ்பிசி இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கீபோர்டு இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள், நான் யூஎஸ் பிசிக்குள்ளே போயிட்டேன். முதல்ல இது மூவ் டவுன் இருந்தது, இப்போ பாருங்கள் இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்ட்டு. இப்போ நான் மூவ் அப், முதல்ல மூவ் டவுன் இருந்தது, இப்போ மூவ் அப் வந்துருச்சு. நான் இப்போ மூவ் அப் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து இது மேலே வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து யூஎஸ் கீபோர்டு ஃபஸ்ட் வந்துருச்சு, தமிழ் கீபோர்டு செகண்டரி லாங்குவேஜாக போயிடுச்சு. இந்த இது முடிச்சுட்டு பேக் வந்துடணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க மற்ற செட்டிங்ஸ் பாருங்கள். யூஸ் கீபோர்ட் லேஅவுட் நம்ம முடிச்சிட்டோம். கீபோர்ட் எடிட்டர், கீபோர்ட் எடிட்டர் இதுவும் நமக்கு தேவையில்லை. கேப் லார்ஜ் டேப்லெட்ஸ் இன் லேண்ட்ஸ்கேப் மோட் ஓன்லி, கேப் லார்ஜ் டேப்லெட் இன் லேண்ட்ஸ்கேப் மோட் ஓன்லி அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன் வரும். இப்போ பாருங்கள், இப்போ சொல்லுது இப்போ இது நோ அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இப்போ வந்து அந்த லார்ஜ் கேப் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு வந்து இது ஆன்ல இல்லை, இதை ஆன் பண்ணோன்னா இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் பாருங்கள், கஸ்டம் கீபோர்ட் இன்ஃபோ, கஸ்டம் கீபோர்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் கீபோர்ட், இம்போர்ட் கீபோர்டு. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த ரெண்டையும் யாருமே வந்து தொட போகிறது கிடையாது. டிஸ்பிளே, டிஸ்பிளே லுக், டபுள் டாப் டு ஆக்டிவேட் லுக், ப்ரீடிஃபைன்ட் லுக் பிளாக், டபுள் டாப் டு ஆக்டிவேட். என்னன்னா இந்த லுக் என்னென்ன இதில் இருக்குன்னு சொல்லுது. ப்ரீடிஃபைன்ட் வந்து லுக் பிளாக்ல இருக்கு, இது உள்ள டபுள் டேப் பண்ணி நீங்கள் உள்ள போய் மாற்றிக்கலாம், வேற உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். keyboard height in landscape, இது வந்து கீபோர்டு ஹைட்டை மாத்துறதுக்கு. இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் எவ்வளோ ஹைட் இருக்கணும், போர்ட்ரேட்டில் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அந்த இது. இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இப்போ பாருங்கள், ஒரு ஸ்வைப் பண்ணுற சொல்லுது அது எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. அதாவது 89% வந்து 89% வந்து அது இதில் இருக்குது. அதாவது 89% வந்து அது வந்து ஹைட் இருக்குது இப்போது. அதே மாதிரி பாருங்க, போர்ட்ரேட் இது கீபோர்ட் ஹைட் இன் போர்ட்ரேட், டபுள் டாப் கீபோர்ட் ஹைட் இன் போர்ட்ரேட் 100%ல இருக்குது. ஸோ அதனால இந்த இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஹைட்ல வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம். யூசர் டிஃபைன் டெக்ஸ்ட், யூசர் டிஃபைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். யூசர் டிஃபைன் கீஸ், யூஸர் டிஃபைன் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது இதெல்லாம் யாருமே எதுவுமே பண்ணுறது கிடையாது, இது அப்படியே விட்டுருவோம். டெம்ப்ளேட்ஸ், டெம்ப்ளேட்ஸ் டெம்ப்ளேட்ஸும் வந்து இது என்னென்னா இப்போ அந்த கீபோர்டில் வந்து நம்ம வேரியஸ் டெம்ப்ளேட்ஸ் ஸ்டைலில் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஒரு ஸ்டைலு பெரிய அளவுக்கு அதுவும் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, சில பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இதை டபுள் டேப் பண்ணி உள்ளே போயிட்டு இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிஹேவியர், இப்போது பிஹேவியர் இதுதான் முக்கியம். இந்த பிஹேவியர் அப்படின்ற என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ரெண்டு இருக்குது, டேப் மோடு அதுக்கப்புறம் லிஃப்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேப் மோட் அப்படின்ற என்னென்னா நீங்கள் இப்போ டைப் பண்ணும்போது டபுள் டேப் பண்ணால் லெட்டர் டைப் ஆகும். லிஃப்ட் மோட் அப்படின்றது நீங்கள் அந்த இதுலேருந்து ஃபிங்கர் எடுத்தாவே விழும். இந்த ரெண்டு ஆப்ஷன் எதோட வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இது டேப் மோடில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஸ்வைப் பண்ணால் சொல்லுது இப்போ டேப் மோட்ல இருக்கு, அதான் சொல்லுது. இப்போ நான் இதை டபுள் டேப் பண்ணேன், லிஃப்ட் மோடுக்கு மாறும். இப்போ பாருங்க டபுள் டேப் பண்ணுறேன், டபுள் டேப் பண்ணிட்டேன், அங்கே வந்து அந்த டேப் மோட் அப்படின்னு சொல்ல டபுள் டேப் பண்ணேன். பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அதில் லிஃப்ட் டூ டைப் அப்படின்னு சொல்லுது அதுவே. அப்போது லிஃப்ட் டூ டைப் அப்படின்ற என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஃபிங்கரை எடுத்துட்டா லெட்டர் விழுந்துடும். இப்போ லிஃப்ட் டூ டைப்புக்கு மாற்றிட்டாங்க. அடுத்தது ஸ்பீச் செட்டிங்ஸ், ஸ்பீச் செட்டிங்ஸ். இந்த ஸ்பீச் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதில் சில இம்பார்ட்டன்ஸ் விஷயம் இருக்குது, இதை பார்த்துருவோம். இப்போது இந்த ஸ்பீச் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போது ஸ்பீச் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டோம். இப்போ பாருங்கள் இதில் ஸ்பீச் செட்டிங்ஸ், Please note that speech rate and pitch settings do not take effect if you are using the combination talk back and explore and double tap mode. அதாவது என்ன சொல்லுதுன்னா ஸ்பீச் செட்டிங்ஸில் உள்ள செட்டிங்ஸ் எதுவுமே
நம்ம டபுள் டேப் பண்ணுற கீபோர்டுக்கு வச்சுருந்த டபுள் டேப் டேப் மோடில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கீபோர்டோடைய இது வந்து ஒர்க் ஆகாது, இந்த ஸ்பீச் செட்டிங்ஸோடைய எஃபெக்ட் வந்து எடுக்காது, ஒன்லி லிஃப்ட் மோடுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்ற வார்னிங் கொடுக்குது. அடுத்து பாருங்கள், checked enable speech reading keys checkbox. இது என்னன்னா double tap to toggle. இப்போ நம்ம வந்து டாக் பேக்கை மியூட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் டைப் பண்ணால் கூட இங்கே வந்து இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணும், வாய்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸ்பீச் ரேட் ஸ்பீச் ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.88 இருக்குது. இது வேணும்னா ஏற்றிக்கலாம், வேண்டாம் குறைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து வால்யூம் கீஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும் அப் அண்ட் டவுன் கூடும் குறையும். 10% seat control. Use volume keys to adjust. 10%ல இருக்குது இது, அது ஸ்பீச் ரேட்டு, இதை குறைச்சிக்கலாம். Checked different voice for upper and lower case checkbox. Different voice. Double tap to toggle. அது எப்படின்னா இப்போது கேப்டன் வரும்போது கொஞ்சம் பிச்சு ஹையாக சொன்னோம், கேப்டன் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து சாதாரணமாக தான் சொல்லும். நம்ம டைப் பண்ணும்போது not check phonetic feedback speak a l h p a 4 a bravo for b etc checkbox. இது வந்து என்ன இந்த ஸ்பீக் phonetics இது வந்து ஆஃப்ல இருக்குது, வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ not check say text on auto replace auto correct template. இது என்ன ஆட்டோ டெக்ஸ்ட், இந்த ஆட்டோ டெக்ஸ்ட்ன்ற என்னால் நம்ம வந்து ஒரு லெட்டர் டைப் பண்ணால் இல்லை என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அதுவே டிஸ்பிளே ஆகும், அதை வேணுன்ற எடுத்துக்கலாம். அந்த இது வந்து வேணும்னா இது வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுலாம். இப்போ இது அன்டிக்கில் தான் இருக்குது. ஸ்பீச் செட்டிங்ஸ் இப்போ ஸ்பீச் செட்டிங் முடிஞ்சிச்சு, அப்படி இப்போ நம்ம பேக்கில் வருவோம். ஸ்பீச் செட்டிங்ஸ் வைப்ரேட் ஆன் ஸ்வைப் டபுள் டேப் டு ஆக்டிவேட். வைப்ரேட் ஆன் ஸ்வைப் அப்படின்ற என்னென்னா நீங்கள் இப்போ இந்த கீபோர்டில் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிட்டு வரும்போது வைப்ரேட் ஆகுறது, அது வந்து ஆனில் தான் இருக்குது, நான் ஆனில் தான் வச்சுருக்கிறேன். ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது ஆட்டோ கரெக்ட், டபுள் டாப் டு ஆக்டிவேட். ஆட்டோ கரெக்ட் ஆக்டிவ் ஆக்டிவ் ஆக்டிவேட்டில் இருக்குது. அடுத்தது ஆட்டோ அப்பர் கேஸ் ஆட்டோ அப்பர் கேஸ் அப்படின்ற என்ன அப்படின்னு சொன்னால் வந்து எப்போயும் நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் டைப் பண்ணும்போது கேப்டனில் தான் அது வந்து ஆனாகும். இப்போ வந்து நீங்கள் எந்த லெட்டர் போட்டாலும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்டனில் தான் இருக்கும், அது ஆக்டிவில் இருக்குது. வேண்டானா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்படும் போது ஷிஃப்ட்டை மட்டும் நம்ம ஒரு மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஏவா அமுக்கினா அது கேப்டனில் விடும். ஆக்டிவ் கீ ரிப்பீட் ஸ்பீட் கீ ரிப்பீட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 10 per second 10 per second இது எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ், இந்த கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி ஆக்டிவாக இருந்தால் தான் நீங்கள் எதெல்லாம் காப்பி பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த கீபோர்டில் இருக்க பேஸ்ட்டை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் டு ஓபன் கீபோர்ட் நோட்டிஃபிகேஷன் டு ஓபன் கீபோர்ட் இது வந்து நான் வந்து நோட்டில் வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கீபோர்டோடைய அந்த இது வந்து நோட்டிஃபிகேஷனே காட்டும், நம்ம அங்கேயே வந்து டபுள் டேப் பண்ணனா இது ஓப்பன் ஆகிடும், நம்ம ஏதாவது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் வந்து நோவில் வச்சுருக்கிறேன், வேணுன்றவங்க அதை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். டைப் ஃபீட்பேக் அப்படின்ட்டு இருக்குது. ஹைலைட் ப்ரெஸ் கீஸ் ப்ரெஸ் கீஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து இதில் நம்ம எதுவும் கை வைக்க தேவையில்லை. ஆக்டிவ் டபுள் டாப் டு வைப்ரேட் வென் எ கீ இஸ் ப்ரெஸ்ட் நோ. இது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஏ அப்படின்ற அந்த ஏ மேலே கை வைக்கும்போது ஒரு வைப்ரேஷன் ஆகும், பி மேலே கை வைக்கும்போது ஒரு வைப்ரேஷன் ஆகும். அது வேணும்னா அதை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம், வேண்டானா நோ பண்ணிக்கலாம். சவுண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுவும் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பெரிய அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இவ்வளோதான் நம்ம இந்த செட்டிங்ஸில் நம்ம முதல்ல பண்ண வேண்டிய சில வேலைகள். அப்புறம் பேக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போ எப்படி இதை ஒர்க் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இப்போது நம்ம வந்து எப்படி இந்த ஒரு டெக்ஸ்டில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கீபோர்டை வச்சு இப்போ பாருங்கள், இப்போ கான்டாக்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே போன உடனே இப்போ பாருங்கள், contact search the search இருக்கு. tap to activate
keyboard set up my profile heading in list 1468 items இப்போ இத வந்து இப்ப அந்த கீபோர்ட இப்ப அந்த கீபோர்ட நம்ம ஓபன் ஆயிச்சு அதான் சொல்லு கீபோர்ட் லேஅவுட் ஓபன் அப்படி சொல்லிட்டு அதுவே சொல்லிருது அதுக்கு அப்புறம் நம்ம இங்க செக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க சர்ச் பண்றோம் F all contacts 28 found இப்போ F1 டைப் பண்ணா அதே சொல்லுது எத்தனை காண்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் செலக்ட் ஆல் இருக்கு பேஸ்ட் இருக்கு காப்பி காப்பி கட் கட்டு ரீடூ 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 அன்டூ அன்டூ எண்ட் எண்டு பேஜ் அப் ஹோம் பேஜ் அப் பேஜ் அப் இருக்கு Page down. Pins. Insert. PSE. PSE. PRT. Print screen. Hide keyboard. Hide keyboard. அடுத்து பார்த்தீங்கன்னா speech. Backspace. Delete. Speech input. ஸோ இவ்வளோவும் இதில் இருக்குது. ஸோ இவ்வளோ இதுவும் இதில் இருக்குது. இதில் வந்து நமக்கு இப்போது இந்த மேலே இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் இதாக ஒன்று காப்பி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே ஒன்று தான் அந்த பேஸ்ட்டை வந்து பேஸ்ட்டில் கை வச்சுட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும் காப்பி எது பண்ணிங்கன்னா காப்பி ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம பண்ணுறது இப்போது இதே இது பார்த்திங்கன்னா செலக்டாலும் அதே மாதிரி அந்த அதிலே செலக்டால் இருக்குல்லையே அதை வச்சே கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த கீபோர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கீபோர்டு வேணுன்றவங்க இந்த கீபோர்டை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு டியூட்டோரியலில் உங்களை சந்திப்போம் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்